ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி சமையல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். கற்பூரவள்ளி வச்சு ஒரு பஜ்ஜி, அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 10-12 கற்பூரவள்ளி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடல் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சளி பிடிச்சிருக்கிற டைமில் கூட இந்த கற்பூரவள்ளி சேர்த்துக்கலாம். பசங்க வந்து கஷாயம் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி டைப்பில் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. பெரியவங்களுக்கு கூட ரொம்பவே நல்லது. நான் என் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வேன் இந்த பஜ்ஜியை. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. கற்பூரவள்ளி வச்சு நிறைய டிஷ்ஷு செய்யலாம். சாதம், ரசம், நான் சாதம் ரசம் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இந்த பதத்தில் இருக்கணும், தோசைமா பதத்தில். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து எண்ணெயை வந்து கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவள்ளியை நல்லா அப்படி டிப் பண்ணிக்கோங்க மாவில். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா பேட்சும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்ல சூப்பரான ஹெல்த்தியான கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.